அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லி வரூ அலமதுலாஹி வசலாத்து வசலாம் அல்ல ரசூல்லா வாலா அலிஹி வா சஹாபிஹி ஒமன் தபியம் இலாயோம் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர்களே நேயர்களே உலகம் உருவாக்கியிருக்கின்ற சிறுவர்களுக்கான உரிமை சாசனம் அது பற்றியும் அல்லாஹுடைய தூதர் நப நபி முஹம்மது சல்லாஹ் அலையம் அவர்கள் அல்லாஹுடைய வழிகாட்டின் பிரகாரம் இந்த உலக மக்களை வழி அவர்கள் சிறுவர்களுடைய உரிமையில் ஏற்படுத்திய கவனங்கள் சாசனங்களைப் பற்றியும் நாம் இந்த இடத்துல ஒப்பு நோக்கி பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அதனுடைய சமயம் போதிக்கப்பட வேண்டும் ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் கலாசார பரிமாணங்கள் அல்லது பெருமானங்கள் அந்த குழந்தைக்கு போதிக்கப்பட்டு வழிகடா வழிகாட்டப்பட வேண்டும் என்ற உரிமை சிறுவர் உரிமை சாசனத்திலே இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இது உலகத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு சிறுவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளில் ஒன்றாக இன்றைக்கு உலகத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உரிமையை அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹூ அவர்கள் இஸ்லாமிய உம்மத்துக்கு கண்டிப்பான கட்டாயமான உரிமைகளில் ஒன்றாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி முகமது சல்லல்லாஹூ அலைமர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பிறக்க செய்கின்ற ஒவ்வொரு குழந்தையையும் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட நிலையிலே தான் இந்த உலகத்திலே அல்லா பிறக்க செய்கிறான் அடிப்படையிலே ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ் தான் என் கடவுள் ரப்பு என்ற கொள்கையிலே தான் பிறக்கிறது ஆனால் பிறந்த குழந்தையை பெற்றோர்கள்தான் இந்த அடிப்படை கொள்கையை விட்டு மாற்றுகிறார்கள் ஒன்று யூதர்களாக மாற்றுகிறார்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் இப்படி தன்னுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய அடிப்படையை விட்டு மாட்டுகிறார்கள் வளர்க்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹூ அவர்கள் சொல்லு சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தின் அடிப்படையை பொறுத்தவரையில் பிறக்கின்ற அந்த குழந்தையின் அடிப்படை கொள்கை என்ன அல்லாஹுவை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டு பிறக்கிற அந்த குழந்தைக்கு அந்த என்ற அடிப்படையை போதித்து வளர்க்குமாறு நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வல்லாம் அவர்கள் எங்களுக்கு போதிக்கிறார்கள் இது அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவு ஒழுக்கத்தோடு சமயத்தை போதிக்கின்ற அடிப்படை எனவே ஒரு குழந்தை எந்த சமயத்தில் பிறக்கிறதோ அந்த சமயத்தின் அடிப்படை வழிநடாத்தப்பட வேண்டும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வ வளர்க்கப்பட வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டேதான் இருக்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று தெரிவு செய்து தரப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்றால் அல்லாஹுடைய கட்டளைப் பிரகாரமும் நபி முகமது சல்லா அலிஸ்லாமர்கள் வாழ்ந்து காட்டிய சொல்லிக்காட்டிய வழிமுறை பிரகாரமும் அந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் இது அந்த குழந்தைக்கு நாம் அடிப்படையை கொடுக்க வேண்டிய ஒழுக்க போதனைகளோடு சமய போதனைகளோடு இணைந்த ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவேதான் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் குழந்தை வளர்ந்து பேச ஆரம்பிக்கின்ற போதே லா இல்லாஹ் இல்லல்லா என்ற களிமாவை சொல்லிக் கொடுப்போம் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கின்ற அடிப்படையிலே அல்லாவை தவிர வணங்குவதற்கு தகுதியான நாயன் யாரும் இல்லை நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று லா அல்லா முகமது ரசூல் அல்லா கலிமாவை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதை சொல்லப்பட வேண்டிய அவசியங்களில் ஒன்றாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது போல் அந்த குழந்தை நான்கு வயது ஐந்து வயதை அடைகின்ற போது அந்த குழந்தையுடைய அந்த சமயம் சம்பந்த அறிவை பெறுவதற்காக நாங்கள் குர்வான் போதிக்கின்ற நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து புறானோடு தொடர்பான மார்க் அறிவை முதலிலே பிள்ளைக்கு நாங்கள் போதிக்கிறோம் அது அது அதனுடைய உரிமை அது அதுக்கு நாம் அந்த உரிமையை கொடுத்தாக வேண்டும் எனவே சமயம் சார்ந்த அடிப்படை உரிமையாக சமயத்தை நாங்கள் போதிக்கின்ற உரிமையை ஆரம்பத்திலே நாங்கள் கொடுத்து விடுகிறோம் இதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசிய நன்மைகளை பற்றியும் இந்த பிள்ளை இப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும் அவசியத்தை பற்றியும் நபி முகமது சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள் ஹதீஸ்லே சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் உலகத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அதோடு நின்றுவிடும் அவன் உயிருள்ள வரைக்கும் எதையெல்லாம் சம்பாதித்து கொண்டிருந்தானோ எந்த நன்மைகள்லாம் சம்பாதித்தானோ அத்தனை அவனுடைய உயிர் பிரிந்ததுடன் நின்றுவிடும் இதற்கு பின்னால் அவனுக்கு நன்மை என்பது போய் சேர்ந்து விட மாட்டாது இப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எங்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அவுத்தாகி விட்டார் என்றால் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறுமை என்ற உலக வாழ்வு ஒன்று இருக்கிறது அங்கே அவர் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார் நல்லவராக இந்த சோனத்துக்கும் கெட்டவராக தீயவராக அடுத்தவருடைய உரிமையை பறித்தவராக இருந்தால் அவர் நரகத்துக்கும் போவார் இந்த நல்ல மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னாலும் கிடைக்கின்ற மூன்று நன்மைகளை பற்றி நபி முகமது சல்லா அலிஸ்லம் சொல்லுங்க இவர் மௌத்தா போனாலும் இவருக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கின்ற போது உழைத்த அந்த உழைப்புகளிலே தொடராக கிடைக்கக்கூடிய நன்மைகளாகத்தான் இதை சொல்லி காட்டினார் அதில் ஒன்றை சொன்னார்கள் அவர் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது கொடுத்த சதக்காக்க அதாவது தருமங்கள் மக்களை வாழ வைப்பதற்காக ஜீவங்களை வாழ வைப்பதற்காக அவர் கொடுத்த தர்மங்கள் இதனால் எல்லோரும் நன்மை அடைகிறார்கள் உலகத்திலே இவர் மௌத்தா போனதற்கு பின்னால் அந்த மக்களினுடைய நன்மைகள் இவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக இவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு இருக்கிறது அந்த அறிவை சமூகம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக இவர் ப பயன்படுத்தியிருக்கிறார் இவரால் பல பேர் நன்மை அடைந்திருப்பார்கள் இவர் இவருடைய அறிவை பெற்று பலர் நன்மை அடைந்திருப்பார்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள் கல்வி அறிவை பெற்றிருப்பார்கள் சமூகத்துக்கு நான்கு செய்திகளை சொல்கின்ற அளவுக்கு செய்திகளை பெற்றிருப்பார்கள் இவருடைய அறிவினால் யாரெல்லாம் பலன் அடைந்தார்களோ அந்த பலனடைந்த மக்களுடைய நன்மைகளை இவருடைய மௌத்துக்கு பின்னால் கிடைத்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக சொன்னார்கள் இவர் வளர்த்து விட்டு போன சாலியான ஒரு பிள்ளை அதாவது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் விருப்பமான முறையில் இவர் குழந்தை ஒன்றை வளர்த்திருக்கிறார் அந்த குழந்தை செய்கின்ற எல்லா நன்மைகளும் இவருக்கு போய் சேரும் அதிலும் குறிப்பாக அந்த குழந்தை இவருடைய மௌத்துக்கு பின்னால் செய்கின்ற பிரார்த்தனையின் மூலமாக இவருக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நபி முகமது சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் புகாரிலே அதாவது சஹியூல் முஸ்லீம்லே பார்க்கிறோம் ஒரு குழந்தையை மார்க்கத்தின் அடிப்படையில் சமயத்தின் அடிப்படையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை தான் நபி முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் இங்கே எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் குறிப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும் ஒரு பிள்ளையை சம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே பயிற்றுவிக்கப்படுவதனால் கிடைக்கின்ற நன்மை அந்த பிள்ளையும் அடைந்து கொள்வது போல அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அடைந்து கொள்கிறார்கள் எனவே நீங்கள் பிள்ளையை மார்க்கத்தின் அடிப்படையில் பயிற்றுவிப்பதற்கான ஊக்குவிப்புகளை செய்ய வேண்டும் என்றுதான் நபி முகமது சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக இந்த செய்தியின் மூலமாக இஸ்லாமிய உம்மத்துக்கு சமூகத்துக்கு அவர்கள் கண்டிப்பான ஒரு கட்டளையாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு தேவையான மார்க்கு அறிவை கொடுப்பது சமயம் சார்ந்த அறிவை கொடுப்பது என்பது அடிப்படையிலே கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளில் ஒன்றாக இஸ்லாமியங்களுக்கு கண்டிப்பாகவே போதித்திருக்கிறது அந்த மார்க்கத்தினுடைய அவசியங்களில் ஒன்றாக நபிகளார் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் சமூகத்தின் போதித்ததன் மூலமாக இந்த குழந்தைகளை இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த கொள்கையுடன் பற்றுடன் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளின் அடிப்படையில் வளர்க்க வைத்து திருமணம் பேசுகின்ற போது கூட இஸ்லாமிய கொள்கை பற்றுள்ள பெண்களை நீங்கள் மனமுடியுங்கள் என்று நபி முகமது சல்லல்லாஹலை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மணமகனை மணமகளை தெரிவு செய்கின்ற போது முதலுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் மார்க்கப்பட்டுள்ள உள்ள அறிவுடைய அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலுரிமை கொடுங்கள் அந்த பிள்ளையை நீங்கள் உங்கள் மருமகளாக தெரிவு செய்யுங்கள் மணமகளாக தெரிவு செய்யுங்கள் என்று நபி முகமது சல்லா அலிஸ்லம் சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள் அதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள் இந்த சமய அறிவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்கள் இந்த அடிப்படையிலே தான் அந்த முக்கியத்துவம் இஸ்லாத்திலே குழந்தையுடைய வளர்ப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாணிபர் திருமணம் முடித்தார் அவருடைய பேர் ஜாபிர் அலி நபிகளார் சல்லல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களுக்கும் ஜாபீர் அலி அல்லாஹ் என்ற அந்த இளைஞனுக்கு இடையில் நடந்த ஒரு நீண்ட உரையாடல் கலந்துரையாடலில் ஒரு முக்கியமான கட்டம் என்னவென்ற நபி முகமது சல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் இந்த ஜாபீர் என்ற தோழரோடு சுமூகமாக இணக்கமாக பேசிக்கொண்டு வருகின்ற வழியிலே கேட்டார்கள் ஜாபீரை நீ மனமுடித்து விட்டீரா என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரை நான் மனமுடித்து விட்டேன் நீ கன்னி பெண்ணை மணமுடித்தாயா முடித்தாயா கண்ணி கழிந்த பெண்ணை மணமுடித்தாயா முடித்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு இந்த வாலிபனான ஜாபீர் அலி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதரே நான் கண்ணி கழிந்த பெண்ணை மன முடித்தேன் ஏற்கனவே ஒருவருக்கு வாழ்வு பட்டு வாழ்வு கணவனை இழந்து போன ஒரு பெண்ணை நான் மனமுடித்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது அழுத்தத்தில் நபி முகமது சல்லி ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை மன முடித்தால் அவளோடு நீ விளையாட உன்னோடு அவள் விளையாட அந்த வாழ்வு சுகமாக இருக்குமே என்ற அடிப்படையில் கேட்ட நேரம் அவள் முக்கியமான ஒரு காரணத்தை சொன்னார் அல்லாஹுடைய தூதரே நான் ஏன் ஒரு வாழ்க்கை இழந்து இருக்கின்ற ஒரு பெண்ணை நான் மணமுடித்தேன் என்று சொன்னால் எனக்கென்று சில பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள் எனக்கென்று சில பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள் என் தந்தை உகது யுத்தத்திலே ஷஹீதாகிவிட்டார் மரணித்து விட்டார் அவர் விட்டு போன என்னுடைய சகோதரிகள் பிள்ளைகள் அவர்களை நான் வளர்க்க வேண்டும் அவர்களை நான் வளர்க்க வளர்ப்பதாக இருந்தால் அந்த பிள்ளையை வளர்க்குகின்ற ஒரு பெண் வேண்டும் அந்த பிள்ளைகளை அல்லிமுக உண்ண மற்றும் அத்திமுகண்ண மார்க்கம் படித்து கொடுக்கின்ற சமயத்தை போதிக்கின்ற அந்த சமயத்தின் அடிப்படையிலே நடாத்துகின்ற ஒழுக்க பண்பாடுகளை போதிக்கின்ற வழி நடாத்துகின்ற ஒரு பெண் பிள்ளை தான் எனக்கு மிக தகுதியானவளாக இருக்க முடியும் எனவே தான் நான் எனக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்த பெண் அவள் ஏற்கனவே ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண் அந்த பெண்ணிடத்திலே என் பிள்ளைகளின் சகோதரிகளை இந்த இஸ்லாமிய மார்க்க சமய கொள்கை கோட்பாடோடு இணைந்து வளர்க்கின்ற படித்து கொடுக்கின்ற ஒரு பெண்ணை பொருத்தமாக கருதி நான் மனம் முடித்தேன் என்று சொன்ன செய்தியை சஹியுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கான அந்த சமய அறிவு மார்க்க அறிவு கொள்கையோடு போதிக்க வேண்டும் கலாச்சார பெருமானங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்கு நபி முகமது சல்லல்லா வலைசலம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் ஒரு வாலிபன் பெண் தன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் கொடுத்த முக்கியத்துவம் என்ன அதிமுக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் கவனத்தில் பாருங்கள் எனவே இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரையில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் மார்க்க அறிவு கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய மார்க்க கலாசாரம் பெருமானங்களை பற்றி சரியாக போதிக்கப்பட வேண்டும் அந்த பெருமானங்களின் அடிப்படையில் அவர்கள் சரியாக பயிற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்ற போதனை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த உரிமை எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது இந்த தரப்பட்ட உரிமையின் அடிப்படையிலே தான் உலக அளவிலே முஸ்லீம்கள் மார்க்கன் சொல்கின்ற அடையாளங்களை கலாசாரங்களை பேணுகின்றவர்களாக இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சாரார் தப்பாக தவறாக விமர்சனம் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அடிப்படையிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் மல்லா ரப்பென்று கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு பிறக்கின்ற போதும் அந்த ஏ குழந்தை அதே கொள்கையின் அடிப்படையில் வளர்க்கின்ற அதிமுக்கியத்துவ வழிகாட்டல்களை நாங்கள் கொடுக்கிறோம் கொடுக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம் அதுபோல இந்த கலாச்சார பெருமானங்கள் வழிகாட்டலின் அடிப்படையில் இன்னொரு தான் குழந்தைகளுக்கான ஒழுக்கம் போதிக்கின்ற விஷயத்தில் நம்பி முகமது சுலஹாசன் கண்டிப்பாகவே எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு குழந்தை ஒரு சின்னவர் நபி முகமது சல்லாஹூ அலைஸ்லாம் அவர்களோடு சாப்பிடுகிறது ஒரு என்று நாங்கள் சொல்லுவோம் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் சாப்பிட்டு போது அந்த குழந்தையுடைய கை அங்கு இங்குமாக இப்படி அலையுது அங்கே இருக்கிறது இங்கே எடுக்கிறது இப்படி எடுக்கிறது அப்போது நபி முகமது சல்லா அவர்கள் சொன்னார்கள் நீ உனக்கு பக்கத்தில் இருப்பதை எடுத்து சாப்பிடு யா குலாம் சிறுவனே சம்மில்லா முதலில் அல்லாஹுடைய பேரை சொல்லு பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு வக்குல் பி எ மீனிக் இரண்டாவது உன் வலது கையினாலே சாப்பிடு வக்குல் மிம்மா எலி உனக்கு பக்கத்தில் இருப்பதை எடுத்து சாப்பிடு என்ற அந்த ஒழுக்கத்தை நபி முகமது சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மிக சின்னவனான குலாம் என்ற அரபில் சொல்லக்கூடிய வார்த்தை மிக சிறியவர் பத்து வயது கீழ்பட்டவர்கள் எல்லாம் குலாம் என்ற அரபில் அழைப்பார்கள் அப்படியான ஒரு சிறுவனுக்கு ஒழுக்கம் போதித்து சாப்பாடுகின்ற ஒழுக்கத்தையும் அதனுடைய வழிகளை வழிமுறைகளையும் நபி முகமது சல்லா அலுவலாமர்கள் கற்றுக் கொடுத்து இதுதான் இஸ்லாமிய கலாச்சார பெருமான ஒழுக்க வழி என்பதை சொல்லிக் கொடுத்தார் அதுபோல் அவருடைய பேரப்பிள்ளை ஒரு முறை பொது சொத்தாக வந்து சேர்ந்த ஒரு ஈத்த பழத்தை எடுத்து வாயில் அப்படி எடுத்து போடுது போடும்போதே நபி முகமது சல்லல்லா அல்ல சொல்கிறார்கள் துப்பு துப்பு சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள் இது சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த பொது சொத்து என்பது முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கடைசி வரைய சாப்பிடக்கூடாது தர்மம் என்று சொல்கின்ற எந்த பொருள் வந்தாலும் அது முகமது நபிக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது கூடாது அவருடைய குடும்பம் என்று சொல்கின்ற அனைவருக்கும் கூடாது அந்த அடிப்படை நம்பி முகமது சுல்லாமல் மக்கள் தருகின்ற தர்ம பொருட்கள் முகமது நபியோட குடும்பத்துக்கு கூடவே கூடாது அது மக்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்று தன் குடும்பத்துக்கு அதை ஹராமாக்கி தடுத்து கொண்டார்கள் அப்படியான அந்த முகம்மது நபி சல்லல்லா அலுவலம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது அந்த இருக்கக்கூடிய தன்னுடைய பேரப்பிள்ளை ஏதோ ஒரு விளையாட்டாகவோ எப்படியோ எடுத்து வாயில் ஒரு ஈத்த பழத்தை போடும்போது உடனே தடுத்தார்கள் கூடாது கூடாது துப்பு துப்பு இது எங்களுக்கு அல்ல என்று சொல்லி அந்த ஒழுக்கம் சார்ந்த போதனையை நபி முகமது சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த அடிப்படையிலே நாம் பார்க்க இது எல்லாம் மார்க்க ரீதியாக வழிகாட்டல்கள் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த அடிப்படையில் இந்த கலாசார பெருமானங்கள் ஒழுக்கவியல் போதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக வளர்ப்பது என்பது இஸ்லாத்திலே கண்டிப்பான ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்வோமாக வாக்ரதவானா அனிஹம்தில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ